வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சா வில்லேஜ் வ்ளாக்ஸ். நான் தான் உங்கள் கிச்சா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ அண்ட் சாரி சொல்லணுங்க. ஸோ தேங்க் எதுக்காகனா, நான் இவ்வளோ நாள் வீடியோஸ் போடாட்டியும் ஸோ நம்ம சேனல் வந்து வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் இன்னுமே. ஸோ அதுக்காக ஒரு பெரிய தேங்க்யூ. ஸோ சாரி எதுக்காகனா, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 days கிட்டத்தட்ட ஒரு 1 month மேலே ஆச்சு நம்ம ரெகுலராக வீடியோஸ் போட்டு. ஸோ அதுக்காக ஒரு சாரி கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ நான் எதுக்காக வீடியோஸ் போடலைன்னா, லாஸ்ட் ஷார்ட்ஸ் பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்பாவுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம்னால வந்து ரெகுலர் வீடியோஸ் எதுவும் போட முடியல. அட் த சேம் டைம் வந்து நம்ம வந்து இப்போ ஆஃபீஸ் போயிட்டுருக்கோம். ஸோ 5 days போயிட்டுருக்கோம். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து 2 or 3 days போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ 5 days போகிறதுனால ஸோ வீடியோஸ் ரெகுலராக போட முடியல. பட் முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் வந்து நான் வீடியோஸ் வந்து போட ட்ரை பண்ணுறேன், ரெகுலர் வீடியோஸ் வந்து போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ எதுக்காகனா, ஸோ நான் லாஸ்ட் ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி க்யூனெட்லேருந்து எப்படி வெளியே வருதுன்றதுக்காக நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் ஒரு 4 to 5 months பேக் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் க்யூனெட் ஸ்கேம்னு சொல்லிட்டு. அது கீழே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி, ப்ரோ நானும் மாறிட்டிருக்கேன், நானும் லோன் எடுத்திருக்கேன். பட் சம்டைம்ஸ் அதை சம்டைம்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட்டும் பண்ணியிருக்கீங்க, அது அவங்களோட விருப்பம். பட் மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் மாறிட்டிருக்கேன், இதுலேருந்து எப்படி வெளியே வருது, இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டே இருக்கீங்க. ஸோ அதனால தான் சார் அதுலேருந்து எப்படி வெளியே வரலாம். ஸோ சப்போஸ் மாறிட்டிருந்தீங்கன்னா வந்து 2 options இருக்குது அதுலேருந்து வெளியே வரது. ஸோ அந்த 2 options என்னென்ன, ஸோ அதுலேருந்து எப்படி விளையாடுறது டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம வீடியோ புதுசாக பார்த்துருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் முன்னாடி போட்ட க்யூனெட்ஸ் கேம் வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ நான் என்ன பேசுகிறது புரியும். ஏன்னா க்யூனெட்ஸ் கேமுக்கும் அந்த வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் வந்து லிங்க் பண்ணி தான் வந்து பேச போகிறேன். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், க்யூனெட்ஸ் கேமில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு 2.5 lakhs வந்து நான் வந்து லாஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் எப்படி நான் மாட்டினேன்ற விஷயத்தை ஃபுல்லாக வந்து அந்த வீடியோவில் பேசியிருப்பேன். ஸோ இன்னும் ஒரு டீட்டெயிலாக ஒரு ப்ரீஃப் மாதிரி கொடுத்துடலாம். ஆக்சுவலாக வந்து நான் 2.5 lakhs வந்து லாஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து க்யூனெட்ன்ற ஒரு ஸ்கேம்னு சொல்லுறத. ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக புரியணும்னா க்யூனெட் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங். நிறைய பேர் வந்து ஸ்கேம் இல்லைன்னு சொல்லுவாங்க, பட் அவங்களோட ஒப்பீனியன், இது என்னோட ஒப்பீனியன். ஸோ நான் வந்து ஸ்கேம் தான் சொல்ல போகிறேன். ஓகே, க்யூனெட் ஸ்கேமில் வந்து நான் 2.5 lakhs மாட்டியிருக்கேன். 2.5 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்து போயிருக்கேன், மாட்டியிருக்கேன்ல. ஸோ இதில் நான் எப்படி மாட்டேன்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான். ஆக்சுவலாக வந்து இது எப்படி இருக்காகும்னா, ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து அவங்க வந்து ஆல்ரெடி போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அங்கே. ஸோ அவங்க வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்க்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பேசிக்காக சொல்ல போனோம், MLM அப்படின்னு சொல்லி நிறைய இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம், MLM நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ட்டு. ஸோ ஒரு நீங்கள் அங்கே போய் சேர்ந்துருக்கீங்கன்னா உங்கள் கீழே வந்து நிறைய பேர் சேர்த்து விடணும். ஸோ அதுதான் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஸோ அது மூலயமா தான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஜாயின் பண்ணியிருக்கான். ஸோ அவன் வந்து இது மாதிரி இருக்குது, பிஸ்னஸ் அப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொன்னான். இது வந்து க்யூனெட்டு சொல்ல கிடையாது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்ல கிடையாது சொல்லிக்கிறேன். ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொன்னான். ஸோ நானும் பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு ஆசையில் இருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 years முன்னாடி நடந்த கதை. ஸோ ஆசையில் இருந்தால் அப்போ சரி ஓகே, நம்ம ஃப்ரெண்ட் தானே, அவங்க கூட போய் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சது க்யூனெட்டு ஆள் சேர்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ நானும் ஒரு 4 to 5 months வந்து தாக்கு பிடிச்சேன். ஸோ ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு முடியல. அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அமௌண்ட் வர கிடையாது. நான் லோன் தான் எடுத்திருந்தேன். நானும் ஆல்மோஸ்ட் ஒரு 3 and a half, 3 years மேலே ஆச்சு லோன் வந்து கிளியர் பண்ணிட்டேன். இதில் இப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் நானும் லோன் எடுத்திருக்கேன், நான் இல்லை எப்படி விளையாடு, என் ஃப்ரெண்ட்ஸும் மாட்டிருக்கேன் சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் 2 options இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் க்யூனெட் போய் சேர்ந்து வித்தின் 1 month. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா க்யூனெட்ன்றது என்னென்னா, பேசிக்காக அவங்க வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து க்யூனெட். ஸோ அவங்க சேல் பண்ணுற ப்ராடக்ட் இருக்குது இல்லையா. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பில்ஸோ அப்படி இல்லாட்டி வந்து டூரிங் பேக்கேஜோ வாட்சஸோ, ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸாக சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த டூரிங் பேக்கேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து டாலரில் அவங்க வந்து ஆக்சுவலாக இது பண்ணணும், போயிட்டு அவங்க போய் வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பை பண்ணுவாங்க. அவங்க பை பண்ணுறது பார்த்தீங்கன்னா டாலரில் பை பண்ணியிருந்தாங்கன்னா வித்தின் 7 days வந்து நீங்கள் வந்து அந்த பேக்கேஜ் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அவங்க வந்து அவங்க பை பண்ணது எல்லாமே வந்து இந்தியன் ருபீஸ்னா உங்களுக்கு வந்து 30 days வரைக்கும் வந்து டைம் இருக்குங்க. ஸோ வித்தின் 30 days வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து அவங்ககிட்ட வந்து இல்லை என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிடணும். ஐ மீன் கேன்சல் பண்ணணும்னா இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இதில் வெளியே போகிறேன், எனக்கு வந்து அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுங்கன்னா வித்தின் 30 days வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து நீங்கள் மெயில் பண்ண சொல்லுவாங்க, இது மாதிரி நான் வந்து நான் பிஸ்னஸ் விட்டு வெளியே போகிறேன், நான் வெளியே போகிறப்போ க்யூனெட் பற்றியோ இல்லாட்டி என்னை பற்றியோ, ஐ மீன் என்னை பற்றினா அவங்களுக்கு பிஸ்னஸ் பற்றியோ வந்து நான் எந்த ஒரு அவதூறாகவும் பேச மாட்டேன், தப்பாகவும் வெளியே பேச மாட்டேன், நான் என்னோட முழு இதில் சுயநலனோட வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒரு வாக்கு மூலம் மாதிரி மெயிலில் வந்து அனுப்ப சொல்லுவாங்க. ஸோ அந்த நீங்கள் அனுப்புனதுக்கப்புறம் ஒரு மேபி ஒரு 15 to 20 days இல்லாட்டி ஒரு மினிமம் ஒரு 1 month கூட ஆகலாம். ஸோ 1 month பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து வந்துடும். ஸோ இது வந்து நீங்களே கூட ஆக்சுவலாக பண்ணலாம். ஸோ உங்கள்கிட்ட வந்து அந்த
ஐடியும் பாஸ்வேர்டு இருந்துச்சோ நீங்களே போய்ட்டு கான்டாக்ட் அர்சன்ற அந்த இதுக்குள்ளே போயிட்டு அதில் போயிட்டு நீங்கள் வந்து இல்லை நான் வந்து வெளியே போகிறேன், ஐ மீன் இதில் வந்து எனக்கு அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வேணும், அந்த பேக்கேஜ் வந்து கேன்சல் பண்ணணுன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்களே கூட பண்ணிக்கலாம். பட் பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமாவே, நீங்கள் மோஸ்ட்லி ஃப்ரெண்ட் மூலமாக போயிருப்பீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டே வந்து இல்லை எனக்கு இந்த வேணாம் கேன்சல் பண்ணிட்டு எனக்கு அந்த ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ண சொல்லுன்னு ஸோ அவங்களே வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் குள்ளே போகலாம். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து அஃபிஷியலாக கிடையாது, அஃபிஷியல் க்யூனிட் மூலமா வந்து வாங்க முடியாது உங்களால். அன்அஃபிஷியலாக மேபி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் இது இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலாக இந்த வீடியோஸ் நான் போகிறதுக்கு டைம் ஆனது ரீசனே பார்த்தீங்கன்னா நானும் டீட்டெயில்டாக ஃபுல்லாக சர்ச் பண்ணி என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்ற சர்ச் பண்ணி ஸோ கூகுள் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து நீங்கள் இது மாதிரி ரீஃபண்ட் ரைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போலீஸ் கேஸ் கொடுக்கலாம். போலீஸ் கேஸ் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்டு மேலேயும் அதுக்கு மேலே அவங்க இருப்பாங்க இல்லையா. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள்லாம் வந்து யார்கிட்ட போய் மீட் பண்ணுறீங்களோ ஸோ அவங்க மேலே வந்து நீங்கள் கேஸ் கொடுத்து அவங்க போலீஸ் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஸோ அவங்ககிட்டேருந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கான அமௌண்ட் வந்து வாங்கி கொடுக்கலாம். ஸோ இது வந்து செகண்ட் ஆப்ஷன். பட் மோஸ்ட்லி செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 2.5 lakhs இல்லை 3 lakhs சம்டைம்ஸ் வந்து 4 to 5 lakhs எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் வந்து போய் சேர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் மேலும் நீங்கள் போய் போலீஸ் கேஸ் போலீஸ் கேஸ்னாலேறப்ப வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அலைச்சல் இருக்கும், அமௌண்ட்டும் வந்து இன்னும் செலவு பண்ணணும். பட் நீங்கள் செலவு பண்ணாலும் அந்த 4 lakhs 5 lakhs வருமானது வந்து டவுட்டு தான். பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து நமக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 lakhs வந்தால் போதும் நம்ம வந்து. பட் நான் சொன்ன மாதிரி வந்து போலீஸ் கேஸ்லாம் போனீங்கன்னா வந்து கண்டிப்பாக லஞ்ச் நீங்கள் வந்து ரொம்ப அலைய வேண்டியதாக இருக்கும், அவங்க எங்களை கூப்பிட்றாங்களா போக வேண்டியதாக இருக்கும். பட் அப்பயும் அவங்களுக்கு வந்து கேரண்டி கிடையாது. அவன் உங்களோட ஃப்ரெண்டு வந்து இல்லை எங்கிட்ட அமௌண்ட் எதுவும் இல்லை, அவங்களோட ஃப்ரெண்டுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு மேலே இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க மேலே வந்து வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்ககிட்ட வந்து அமௌண்ட் இல்லை எங்கிட்ட எதுவும் அமௌண்ட் இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து வெறும் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி ஐ மீன் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்க முடியும் தவிர வந்து அமௌண்ட் வாங்கி கொடுக்க முடியாது. பட் சம்டைம்ஸ் வெரி ரேராக வந்து நான் ஒரு கூகுள் பண்ணி பார்த்தது சம்டைம்ஸ் வந்து ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கிடைச்சிருக்கு. கேஸ் கொடுத்து அவங்க வந்து இது மாதிரி அவங்ககிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் வந்து இது பண்ணி சீஸ் பண்ணி அது மூலியமாக என்ன அமௌண்ட் வந்து கொடுக்குறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ரெண்டாவது ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து லீகல் ஆப்ஷன், லீகலானா நீங்கள் வந்து க்யூனிட்டுக்கிட்டே டேரெக்டாக ரீஃபண்ட் வாங்குறது. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கேஸ் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்டு மூலியமாக வந்து வாங்குறது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தான். ஸோ வேறு இந்த இதை விட்ட வேறு எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஆப்ஷன் வந்து அந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் யூனிட்டில் வந்து மாட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து வித்தின் 1 month வந்து ஸோ அந்த வீடியோ மறக்காமல் ஃபஸ்ட் வீடியோ போய் பாருங்கள், அப்போ தான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும்னு சொல்லி தெரியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஓகே இதெல்லாம் இந்த மாதிரி மீட்டிங் நடந்துச்சுன்னா மோஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கெஃபேயில் 5-star ஹோட்டலில் செகண்ட் மீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 5-star ஹோட்டலில் ஃபஸ்ட் மீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கெஃபேல தான் நடக்கும். ஸோ இது மாதிரி நினச்சா நீங்கள் வந்து ஓகே இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிங்களா இது வந்து எம்எல் நம்ம அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது மீட்டிங் நடந்துச்சுன்னா உங்களை வந்து மோஸ்ட்டில் லோன் தான் இருக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி எல்லாம் நடந்துச்சா நீங்கள் வந்து ஓகே நீங்கள் எம்எல்ஏன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க, எம்எல்ஏ வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ரொம்ப சேஃபாக இருங்க. ஸோ இந்த வீடியோஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதாக வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், இந்த வீடியோ மூலம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறாங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோ நம்ம வந்து மறக்காம உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.